காவிரி நீர் பங்கீடு சர்ச்சையை விசாரித்த நடுவர் மன்றம் 192 டிஎம்சி நீரை தமிழகத்துக்கு கர்நாடகா திறந்துவிட உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட அப்பீல் மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வெள்ளியன்று தீர்ப்பளித்தது. தமிழகத்துக்கு கர்நாடகா திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை 14.75 டிஎம்சி குறைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 177.2 டிஎம்சி நீரை தமிழகத்துக்கு திறந்துவிட்டால் போதும், இதனால் கர்நாடகாவுக்கு கூடுதலாக கிடைக்கும் 14.75 டிஎம்சி நீரில் பெங்களூருவின் குடிநீர் தேவைக்காக 4.75 டிஎம்சியும் மாநில தொழில் தேவைகளுக்காக மீதியையும் பயன்படுத்தலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கேரளாவுக்கு 30 டிஎம்சி, புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி என்ற நடுவர் மன்ற ஒதுக்கீட்டில் சுப்ரீம் கோர்ட் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. காவிரி ஆறு எந்த மாநிலத்துக்கும் சொந்தமில்லை, அதனால் உத்தரவை எல்லா மாநிலங்களும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென்ற நீதிபதிகள் நடுவர் மன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். தமிழகத்தின் அனுமதியின்றி கர்நாடகா புதிய அணை கட்டவும் நீதிபதிகள் தடை விதித்தனர். காவேரி ட்ரிபியூனல் தமிழகத்திற்கு 192 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தது, அதனை எதிர்த்து தமிழக அரசும் மேல்முறையீடு செய்தது, கர்நாடக அரசும் மேல்முறையீடு செய்தது. ஆனால் இப்பொழுது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் நிலத்தடி நீர் இருக்கிறது என்பதனை கணக்கில் கொண்டும், பெங்களூரு நகரத்திற்கு குடிநீர் தேவையாக இருக்கிறது என்பதனையும் கணக்கில் கொண்டு 14.75 டிஎம்சி தண்ணீர் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதனை பொறுத்து தமிழக அரசு சரியான முடிவினை எடுக்கும். காவிரி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய சுப்ரீம் கோர்ட் காவிரி தொடர்பான அனைத்து வழக்குகளும் இத்துடன் முடிவுக்கு வருவதாக தெரிவித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து யாரும் மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கூறியது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும், அதுவரை உச்சநீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. காவிரி தீர்ப்பு தமிழகத்திற்கு பாதகமாக அமைந்துள்ளதாக தமிழக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு பாதகமான தீர்ப்பை வழங்கியிருப்பது தமிழகத்திற்கும், குறிப்பாக தமிழக விவசாயிகளுக்கும், அதிலும் குறிப்பாக டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதியாக தமிழக விவசாய சங்கம் கருதுகின்றது. டெல்டா விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து நீரை பெற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இது தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான பங்கு குறைக்கப்பட்டதற்கு தமிழக தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஸ்டாலினும், தமிழகத்தில் நிலத்தடி நீர் போதுமான அளவு இல்லை என்பது குறித்து தமிழக அரசு அழுத்தம் தரவில்லை என திருநாவுக்கரசரும் கூறியுள்ளனர். உச்சநீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீதியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் உடனடியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை, அனைத்துக் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து உடனடியாக ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி இதற்கு என்ன முடிவெடுக்கலாம், எப்படி இதை அணுகுவது என்பது பற்றி உடனே விவாதித்து முடிவெடுக்க வேண்டும். அதற்காக உடனடியாக அதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிலத்தடி நீரை சேகரிக்க முயற்சிகளிலே இப்போது இருக்கிற அரசாங்கம் முறையாக கவனம் செலுத்தாத காரணத்தினாலே, அக்கறை செலுத்தாத காரணத்தினாலே நிலத்தடி நீர் என்பது தமிழ்நாட்டிலேயும் மிகவும் குறைந்துவிட்டது. தமிழக விவசாயிகளை கர்நாடக காங்கிரஸ் அரசு வஞ்சித்துக் கொண்டிருந்தால் பாரதிய ஜனதா பொறுத்துக் கொள்ளாது என தமிழிசை தெரிவித்துள்ளார். தமிழக அரசும் கர்நாடக காங்கிரஸ் அரசும் உடனே விவசாயிகளுக்கான தண்ணீரை பெற்றுத் தருவதற்காக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் கர்நாடக காங்கிரஸ் அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சித்தார்கள் என்றால் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளதாக முத்தரசனும், இந்த தீர்ப்பு தமிழக நலன்களை பாதிக்கும் வகையில் உள்ளதாக ஜி ராமகிருஷ்ணனும் குறிப்பிட்டுள்ளனர். திமுக எந்த காலத்திலும் காவிரி உரிமையை பெற்றுத் தரவில்லை என துணை முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் காவிரி பலன் நமக்கு கிடைக்கவில்லை என்றார். திமுக எந்த காலத்தில் காவிரி நதிநீரை பெற்றுத் தந்தது? காவிரி நடுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு தான் 2007 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட தீர்ப்பில் கூட
இவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருந்த பொழுது வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அரசாணையை இவர்கள் பெற்றுத்தர முடியவில்லை. மத்தியில் ஆண்டார்கள், மாநிலத்திலும் இரண்டு பேரும் சேர்ந்து ஆண்டார்கள். மத்தியில் இங்கே திமுக அரசு, அங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் கூட அரசாணையை பெற்றுத்தர முடியாத அரசாகத்தான் இவர்கள் ஆண்டார்கள் என்பதனை உங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நான் நினைவுபடுத்துகிறேன். காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதிப்பதாக உள்ளது என தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த். தமிழக அரசு மறுபரிசீலனை மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக நடிகர் கமல் கூறினார். தமிழகத்திற்கு குறைந்தளவு தண்ணீர் கிடைத்தாலும் அதை தமிழர்கள் பத்திரப்படுத்த வேண்டும். கிடைக்கும் தண்ணீரை சேமிக்கவும் மேலாண்மை வாரியம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆடு தாண்டும் காவேரி அகண்ட காவேரியாவது தமிழகத்தில்தான், அதனால் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். இந்த தீர்ப்பில் தண்ணீர் வரத்து அளவு குறைக்கப்பட்டது ஏமாற்றம் தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு மன நிம்மதி இதில் இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த பொழுது நாமெல்லாம் குரங்காக இருப்பதற்கு குரங்காக இருந்தபோது காவிரி ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ திடீர்னு அதை சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொன்னேன், கோபத்தில் தான் சொன்னேன். அப்போ அதே எதிரொலி இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்தது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இப்போ இந்த குறைந்த அளவு டிஎம்சி தண்ணீர் கிடைத்தாலும் இதை பத்திரப்படுத்த வேண்டியது தமிழர்களின் கடமை. அதைவிட முக்கியமான கடமை ஒன்று இருக்கிறது, இரு மாநிலங்களுக்கான ஒற்றுமை. ஓட்டு வேட்டை என்று நினைத்து கொண்டு இந்த சச்சரவுகளை தூண்டிவிடுபவர்கள் தேசியம் மறந்து பேசுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரஜினியும் கமலும் இதுவரை படம் நடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது வேறொரு படத்தில் நடிக்க வருகிறார்கள். அவர்களுக்கான கதை வசனம் எழுதியதுதான் யார் என்று தெரியவில்லை என்றார் தா பாண்டியன். இந்த நாட்டு மக்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் போக்குவதற்கு திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் வரப்போகிறார், கமலஹாசன் வரப்போகிறார். அவர்கள் பல படங்களில் நடிக்கிறார்கள், இப்பொழுது வேறொரு மேடையிலே நடிக்க வருகிறார். அதை கதைவசனம் எழுதியவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடந்த 11,000 கோடி ரூபாய் ஊழலில் தொடர்புடைய வைர வியாபாரி நீரவ் மோடி அமெரிக்காவில் பதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரை பிடிக்க இன்டர்போல் உதவியை சிபிஐ நாடியுள்ளது. இன்னொரு புறம் நீரவ் மோடி அவரது நண்பர் மேகுல் சினுபாயின் பாஸ்போர்ட்டுகளை வெளியுறவு அமைச்சகம் முடக்கியுள்ளது. ஊதிய உயர்வு கேட்டு வெள்ளி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சிஐடியு உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் முடிவு செய்தன. இந்நிலையில் சென்னையில் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்ற மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி 90% மேற்பட்ட மின் ஊழியர்கள் பணிக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் சில தொழிற்சங்கங்கள் அறிவித்த வேலை நிறுத்தம் படுதோல்வி அடைந்துள்ளது என்றார். மின் ஊழியர் ஊதிய பிரச்சினைக்கு ஒரு வாரத்தில் சுமூக முடிவை அரசு எடுக்கும் என்றும் அவர் கூறினார். அது பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 95% பணியாளர்கள் பணிக்கு வந்திருக்கின்றார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை அவர்கள் அந்த போராட்டம் தோல்வி அடைந்துவிட்டது என்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அழைக்காமல் இல்லை. இன்னும் 2-1 நாட்களில் அந்த பணி சுமை பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு பின்னால் திங்களிலிருந்து செவ்வாய் புதனுக்குள் அடுத்த வார கடைசிக்குள் முழுமையான செட்டில்மெண்ட் முடிந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறது. தேர்வுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வது எப்படி என்று ஆலோசனை கூறும் விதமாக டெல்லியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அவர்கள் மத்தியில் பேசிய மோடி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம் என்றார். தன்னம்பிக்கை என்பது மாத்திரையாகவோ மூலிகையாகவோ உட்கொள்வது அல்ல, நமக்கு நாமே சவாலை நிர்ணயிக்கும் போது தன்னம்பிக்கை வரும் என்று கூறினார். உங்களை நீங்கள் நம்பாவிட்டால் வெற்றி கிடைக்காது என விவேகானந்தர் கூறியதை மோடி சுட்டிக்காட்டினார். INX மீடியா நிறுவன ஊழல் வழக்கில் கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனால் அவர் வெளிநாடு செல்ல சிபிஐ தடை விதித்தது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் நிபந்தனை அடிப்படையில் வெளிநாடு செல்ல கார்த்தி சிதம்பரத்துக்கு அனுமதி வழங்கியது. இதனிடையே கார்த்தி சிதம்பரத்தின் ஆடிட்டர் பாஸ்கரன் ராமனை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர்.